இந்த வீடியோல ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது மூலமா நீங்க வந்து பை அண்ட் செல் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி எந்த இடத்துல பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே எல்லா ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வந்து ஒர்க் ஆகாதுங்க. சில பேருக்கு அது ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு அது ஒர்க் ஆகாம போகலாம். ஓகேங்களா, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். பட் நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ வின்னிங் ரேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 92-95 இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. சில நேரத்தில் 88 இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதில் மெயினாக நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இண்டிகேட்டர் மட்டுமே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் அதிகம். பட் நம்ம இண்டிகேட்டர் கூட சேர்ந்து சில இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ அதனால் நமக்கு எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு கிளியராக வந்து தெரியும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். இது போக இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு டெமோ ஃபண்டே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 BTC 3 BTC கிட்ட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட லேர்னிங்காகவும் நான் ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் வந்து சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த இண்டிகேட்டரை நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்போ சர்ச் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கே அப்படின்னு கொடுத்துட்டு மேலே ஒரு கம்மா மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு எஸ் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இது வந்து 789 பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் யூ தான். ட்ரேடிங் யூவில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்சில் நம்ம பை அண்ட் செல் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். இதை மொபைல்லையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மொபைல்லையுமே இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்போஸ் சிஸ்டம் இல்லாதவங்க, லேப்டாப் இல்லாதவங்க நீங்கள் மொபைலில் கூட இதை வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டரை ஒன்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே இங்கே வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இங்கே நான் கொடுக்குற அதே நம்பரை மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போட வேணாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் அப்படின்ற இடத்துல 9 அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து 27 அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து 8 அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கீழே 100 அப்படின்றது இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட ஓன் இண்டிகேட்டரும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து இன்னொருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதை வச்சு நான் அந்த எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நான் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது நம்ம ஓனாக பண்ணுறோம் அப்படின்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடியது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் எனக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுச்சு. ஸோ இப்போ முதல் விஷயம், நம்ம இருக்கிற டைம் ஃப்ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் எதுக்காக 4 ஹவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சாரி 2 இடத்துல மேலே கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து, அதாவது நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து அதுக்கு ஒரு டியூட்டோரியல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மெயினாக நம்ம வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு வந்து 5 மினிட்ஸில் நல்லாவே வந்து சூட் ஆகும். ஒரு சில பேருக்கு அது வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் மோஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவருக்குள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணலாம். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப லாங் பீரியடில் விட்டு விட்டு நம்ம ரொம்ப லாங் பீரியடில் விட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது தான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டைம் ஃப்ரேமில் வந்து பண்ணுவாங்க. பட் நம்ம வந்துட்டு ஷார்ட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போக போகிறேன். ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகிறேன். அதனால் இப்போதைக்கு வந்து 4 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் போக போகிறது 5 மினிட்ஸ் தான். பட் இப்போதைக்கு நான் எதுக்காக 4 ஹவர்ஸ் எடுத்துருக்கேன், இங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த இடம் இந்த இடம் ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சப்போர்ட்டாக மாறி இருக்கு. ஸோ நான் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்துட்டு ஒரு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதாவது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஒரு குட்டி ஜோனுக்குள்ளேயும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த பாருங்களேன், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக மார்க் பண்ணுறேன். இது எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மூவாகலாம். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இண்டிகேட்டரை ப்ரீவியஸில் ஒர்க் ஆனதையும் காமிக்கிறேன். இதில் எதனால் இந்த இண்டிகேட்டர் சில இடத்துல ஃபால்ஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து லாங் காமிச்சிருக்கு. சப்போஸ் இப்போ இங்கே காமிக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து லாங் எடுக்கிறோம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, லாங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் தான் வைக்கிறோம். நம்ம திருப்பி மேலே வைக்க போகிறதுல ஆல்ரெடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர்ஸோடைய ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக் ப்ராஃபிட் வந்து வைக்கிறோம். ரொம்ப கிட்ட வைக்கல, கொஞ்சம் லைட்டாக நவுத்தி வந்து வச்சிருக்கேன். ஓகேவா, ரொம்ப ஒட்டி வைக்காமல். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோன்னா, இவங்க ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க.
இந்த லைன் யூஸ் பண்ணலாம், பட் அவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த ஸ்விங்கோடைய லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வச்சுட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ரெண்டு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 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 போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இந்த இடத்துல பவுன்ஸ் கூட வந்து ஆயிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 hours டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயினாக ஒரு விஷயம், நீங்கள் காயினை சூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம வேவ்ஸ் எடுத்துருக்கு அப்படின்னா வேவ்ஸ் பெர்பச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுங்க, ஓகேங்களா? நீங்கள் ஸ்பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்பாட்டும் ஃபீச்சர்ஸும் வேறு வேறு, அதனால் அதை பார்த்து மெயினாக எடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே வந்து இன்டிகேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் 5 minutes டைம் ஃப்ரேமில். அப்படி பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு, கிட்டத்தட்ட 5.57% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆயிருக்கு இந்த இடத்துல இருந்து, ஓகேவா? அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா செல்லுமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ எந்த இடத்துல செல் கொடுத்துருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நம்ம உதாரணத்துக்கு இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஹையே வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த இடமே இருக்கட்டும், ஏன்னா ஆல்ரெடி இங்கே அவங்களும் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துருவோம் பாருங்கள், அதுக்கு நேராக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் வெடிங் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைக்கலாம், ஏன்னா இங்கே சப்போர்ட் இருக்கு இல்லையா. பட் ஆனால் என்னென்னா எல்லா நேரத்துமே சப்போர்ட்டுக்கு வரும் அப்படின்றதையும் வெயிட் பண்ணாதீங்க. சில நேரத்தில் சப்போர்ட் கிட்ட வராமே மேலே போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 5% 4% ப்ராஃபிட் வந்தாலே முடிஞ்சளவுக்கு அந்த ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாலிடாக 5-3% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்குது. அப்போது நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து விடாமல் நீங்கள் வந்து ஒரு 2% 3% போனாலே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. லிவரேஜ் உங்களோட இருப்போம், நீங்கள் வந்து நல்லா ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா 5 அப்படின்ற லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. பட் பிஃபோர் தட் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்றத பண்ணி பார்த்துறது நல்லது, ஓகேங்களா? ஒரு 100 ட்ரேடோடைய டெஸ்ட் வந்து நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா வொர்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரியல் ஃபண்டை டெபாசிட் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5% கொடுத்துருக்கா. அப்போ இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% நேர்லேயே வந்து 4%, பட் ஆனால் அது கீழே வந்து போயிருக்கு, சாரி இங்கே வரைக்கும் வந்திருக்கா. அப்போனா இங்கே ஒரு 5% வந்து கொடுத்துருக்கு. அப்போ இங்கே ஒரு 5% இங்கே ஒரு 5% அப்படின்றது கொடுக்குது. அதாவது மார்க்கெட் எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அப் அண்ட் டவுனில் போனாலும் சரி, நம்ம எல்லா சைட்லையுமே ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சிம்பிளாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு பை சிக்னலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நான் இதையுமே வந்து காமிக்கிறேன். இந்த பை சிக்னல்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கே சாரி அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம், ஓகேவா? ரொம்ப நம்ம பெருசாலாம் வந்து எதிர்பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஸ்விங் லோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. ஸோ அதிலே உங்களுக்கு காமிக்கும், இங்கே பாருங்கள் 5.49% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. அப்புறம் மேலே அந்த ஒரு செல் இதே மாதிரி தாங்க போயிருக்கு ரொட்டினா. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் சிக்னல் காமிச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருப்பாங்க, அப்போ செல்லுன்னு பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருக்கும். ரெட் சிக்னல் காமிச்சோடனே எல்லாரும் செல் பண்ணியிருப்பாங்க, உடனே பார்த்திங்கன்னா நல்லா கீழே வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் சில டைம் ஃபால்ஸான சிக்னல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குது அப்படின்னு சொன்ன தெரியுமா, அதுக்கு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரா பண்ணோம், ஓகேவா? ஸோ இது வந்து நானாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணது. பட் அவங்க வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னொன்று ஒரு மேக்டி அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அந்தளவுக்கு பெருசாக போக வேணாம், இந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல பை எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சா நிறைய டைம் வராமல் தான் போயிருக்கு. ஸோ ஃபால்ஸ் ஆனதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செல் அப்படின்றது காமிச்சிருக்கு, ஆனால் செல் நடந்துருச்சு, ஓகேவா? ஆனால் பை அப்படின்றது எங்கேயுமே காட்டலை, இங்கே பாருங்கள் இங்கே எங்கேயுமே பையே காட்டலை. ஸோ செல் அப்படின்றது மட்டும் தான் காமிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் செல் இங்கேயும் செல் தான் வந்து காமிச்சிருக்கு, நடக்கலை. ஸோ அதே மாதிரி இங்கே பை காமிச்சிருக்கு, இங்கேயும் பை காமிச்சிருக்கு, இங்கேயும் பை காமிச்சிருக்கு, ஆனால் அது கீழே தான் விழுந்திருக்கு, தொடர்ந்து அதுவும் பை தான் காமிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் சரியாக வந்து ஒர்க் ஆகலை. இதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து மார்க் பண்ணிக்கிட்டு 4 hours டைம் ஃப்ரேமில் அதை வந்து 5 minutes வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்து வரும்போது மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை அப்படின்றது வந்து காமிச்சிருக்கலையா, நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால் சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டு திரும்பி கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதோட க்ளோசிங் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இல்லை ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதோட க்ளோசிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ட்ரி எடுக்கலாம். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, சரியா? ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருச்சு. இதை வந்து இந்த மாதிரி டைமில் அதாவது சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே போயிட்டு திரும்பி மேலே வருது, இல்லை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு திரும்பி கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து 4 hours டைம் ஃப்ரேமில் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா இல்லை இது கீழே க்ளோஸ் ஆகுதா என்ன எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதாவது மேலே க்ளோஸ் கீழே க்ளோஸ் என்னன்னா இப்போது இந்த தாண்டி மேலே போயிட்டு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்ததுக்கு போக ஆரம்பிச்சிடும், இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதே மாதிரி இதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டால் இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு கீழே போக ஆரம்பிச்சிடும். திரும்பி இதுக்குள்ளே வந்துச்சுன்னா 4 hoursில் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன், இந்த ஒரு பாக்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்தால் மட்டும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம், ஓவர் ட்ரேடும் பண்ண வேண்டாம்.
எப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் பிரேக் பண்ணி வெளில போயிட்டு கீழே வருதோ திரும்பி உள்ளே வருதோ அப்போ வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. 4 hours கேண்டில் க்ளோசிங் மடிக்கும். ஸோ அது உள்ளே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம், வெளியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அது ரிஸ்க். அதனால வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக இல்லை, ஏன்னா வந்து அது விழுந்துகிட்டு இருக்கு, திரும்பி அகைன் 5 minutes வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணும் போது டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிட்கேட்டில் ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு, காம்படிஷன் ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஃபியூச்சர் செக் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 5000 USDT வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு நிறைய USDT கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 days தான் இருக்குது இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இந்த ரெஜிஸ்டரோட பேஜ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லாகின் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காம்படிஷனோட பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு $600, ரெண்டாவது வரவங்களுக்கு $400, மூணாவது வரவங்களுக்கு $300, நாலாவது வரவங்களுக்கு $100, அஞ்சாவது வரவங்களுக்கு $100 மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா $1000 இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த காம்படிஷன் நிறையா இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வர மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா USDT வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் என்ன, நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 1 month வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது. ஓகேவா, அந்த 1 month டைம் பீரியடுக்கு அதாவது 4 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அட் நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மந்த்தில் 8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரேடிங் பண்ணி வால்யூம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன தெரியுமா, USDT ஸோ இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்கள், உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பிட்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெமோ ஃபியூச்சர்ஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ஃபண்டு வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக நான் இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து உங்களுக்கு டெமோ ஃபண்டு இருக்குது. அதே சேம் டைமில் பை அண்ட் சேல் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் லிமிட் ஆர்டர் போடும் போதே டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களால் வந்து அப்போவே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இது போக இந்த பிளாட்ஃபார்மில் KYC அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் ஃபியூச்சர் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை நீங்கள் வந்து KYC பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நம்ம வரும்போது நம்மளோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல ட்ரேடு மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இல்லை ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல காயின் எம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காயின் எம் ஃபியூச்சர்ஸ் டெமோ அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா 50 to 100 trades வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேவா, அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா ஆப்ஷனும் வந்து இருக்குது நான் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு இது வந்து மேலே போகும்போது நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகேவா, சிக்னல்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டெமோ ஃபண்ட் யூஸ் பண்ணி மார்க்கெட் ஆர்டர்லேயே போயிட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஃபுல் ஃபண்ட் யூஸ் பண்ணாதீங்க, லாஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக போயிடும். அதனால் 25 அப்படின்ற பர்சன்டேஜ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்னது ஒரு டெமோ ஒன்றதுனால 25% வச்சுட்டு பைலாங் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். ஸோ அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த சிக்னல் வந்து மேலே கொடுத்துருக்கு, க்ரீன் அப்படின்றது காமிச்சிருக்கு. அப்போ இது மேலே போகிறோடய வெயிட் பண்ணி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நோக்கி கிட்ட போகும்போது அந்த இடத்த நம்ம வந்து செல் பண்ணணும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி மார்க் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸையும் போட்டுக்கலாம், டேக் ப்ராஃபிட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸுமே வந்து மார்க் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இருக்கிற சின்ன லோவில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எந்த இடத்துக்கு நேராக வருதுன்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸையும் இதே மாதிரி இந்த இடத்துல எங்கே ரெசிஸ்டன்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து டேக் ப்ராஃபிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு இது ரெண்டுமே இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 50 to 100 strategy வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எவ்வளோ அக்யூரிசி வருது அப்படின்றத பாருங்கள். இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓவராலாக ஒரு 50 to 100 trades நீங்கள் தாண்டும் போது எத்தனை வாட்டி வின் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வாட்டி லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். ஒரு 80 மேலே இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். 70 இருந்தாலே பண்ண ஆரம்பிக்கலாம், ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தானே காட்டுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு 95-99 கூட வந்து காட்டலாம். அப்படிலாம் ஆடிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இந்த ஸ்ட்ராட்டஜி பழகிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 50 தாண்டும் போதே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழகிருவீங்க. ஓகேவா, அப்போ 100 கிட்டலாம் போகும்போது நீங்கள் நல்லாவே வந்து ப்ரோ லெவலில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. பட் ஆனால் எல்லா நேரத்தையும் இந்த ஸ்ட்ராட்டஜி பக்கமாக இருக்கும் அப்படின்றது கிடையாது, அது கேரண்டியே இல்லை, அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பாய்.